மலை கிராமங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களை துரத்திட்டு அங்கே இருக்கிற வளங்களை எடுக்கணும்னு நினைக்கிற அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்கள் அதிகாரத்தை கொண்டு ஒடுக்குமுறை செய்கிற அரசாங்கம் பல கொடூர கொடுமைகளுக்கு ஆளாகிற ஊர் மக்கள் தங்களுக்காக ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்குறாங்க. அந்த படை தான் மக்கள் படை. மக்கள் படை இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக மக்கள் படையை ஒழிக்க மக்கள் படையின் தலைவரான வாத்தியாரை பிடிக்கிறதுக்கு அரசாங்கம் சிறப்பு தனிப்படை போலீஸ் பிரிவு ஒன்று அமைக்கிறாங்க. ஒரு ரியாலிட்டி எமோஷனல் இன்டென்ஸான ட்ராமா தான் இந்த விடுதலை. த கோஸ்ட் ஹண்ட் ஆபரேஷன் டீம்ல கடைசியா வந்து சேரக்கூடிய ஒரு கடைநிலை பிசி தான் குமரேசன். ஜீப் போட்டுறது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, அதிகாரிகளுக்கு எல்லா வகையான எடுபடி வேலைகளும் செய்யறது தான் குமரேசனோட வேலை. ஒவ்வொரு செக் போஸ்ட்டுக்கும் சாப்பாடு கொண்டு போற வழியில ஊர் மக்களை குமரேசன் பாக்குறாரு, பேசுறாரு, பழகிறாரு. போற வழியில இவர் கண்ணில் பாக்குற ஊர் மக்களுக்கு தன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை தயங்காம செய்யறாரு. உடம்பு சரியில்லாதவங்களை ஹாஸ்பிட்டல போய் சேர்க்கிறாரு, நடக்க முடியாம மலைப்பாதைகளை நடந்து போறவங்கள தன்னோட ஜீப்லயே கொண்டு போய் டிராப் பண்றாரு. வீடு வரைக்கும் போய் அவங்களோட காய்கறி இறக்கி வைக்கிற அளவுக்கு மனிதநேயம் மிக்க மனுஷனா இருக்காரு குமரேசன். நீங்க எனக்கு அதிகாரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் செய்யாத தப்புக்கு ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இதுக்காக நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி அதை நான் செய்வேன், எத்தனை தடவை கொடுத்தாலும் செய்வேன், ஆனா நான் செய்யாத தப்புக்கு ஒரு தடவையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையா இருக்குது, உண்மையை பேசுறது அப்படின்றதுக்காக நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கப்படுறாரு. அந்த பனிஷ்மெண்ட்ஸ் அவர் அனுபவிக்கும் போது நம்ம கிட்ட பரிதாபத்தையும் சம்பாரிச்சுக்கிறாரு. ஊர் மக்களோட பழகி பழகி அவங்க சைட்லயும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கதா நினைக்கிறாரு. ஆனா நம்ம மக்கள் படையை பிடிக்கிறது ஏற்கனவே ஒரு படையில சேர்ந்துட்டோம், இப்ப நம்ம ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கும் போதும் சரி ஊர் பெண்களை விசாரணைன்ற பேர்ல கூட்டு வந்து அதிகாரிகள் டார்ச்சர் பண்றத பார்க்க முடியாம கஷ்டப்படும் போதும் சரி தனக்கு வந்திருக்கிற ஒரு காதலை வெளிப்படுத்தும் போதும் சரி தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லணும்னு தவிக்கும் போதும் சரி நம்ம கண்ணுக்கு முழுசா இவர் குமரேசனா மட்டும்தான் தெரியறாரு. எங்கேயுமே இவர் ஒரு ஃப்ரேம்ல கூட சூர்யா தெரியல. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. மலை கிராமத்து பொண்ணுனா இப்படிதான் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் நிப்பாங்க, நடப்பாங்க, பேசுவாங்க அப்படின்னு அந்த தமிழரசின்ற கேரக்டரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க பவானி. எமோஷனல் சீனா இருந்தாலும் சரி, லவ் சீனா இருந்தாலும் சரி, கடைசியா அதிகாரிகளோட விசாரணையில மாட்டிட்டு தவிக்கும் போதும் சரி ஒரு சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பவானிஸ்ரீ. எல்லா இடத்துலயுமே பேசிதான் ஆகணும்ன்றது இல்ல, சில இடங்கள்ல ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மட்டும் போதும் சொல்லி நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஜீவ் மேனன், கௌதம் மேனன் அண்ட் சேத்தன் இந்த மூணு பேர் கேரக்டருக்கும் இவங்க தான் பொருந்துவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மூணு பேரும் பக்காவா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ராஜீவ் மேனன் ஒரு தலைமை செயலாளர் அதிகாரியா வராரு, சோ அவங்க இப்படிதான் பேசுவாங்க, இந்த மாதிரி செட்டில்டா தான் நடந்துக்குவாங்க. அவருடைய அந்த இதை பார்க்கும்போதே ஒரு தலைமை செயலத்தில் உள்ள ஒரு செக்ரட்டரி எப்படி பேசுவாரோ அந்த அவர் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. போலீஸ் ஹையர் ஆபிசர்னா இப்படிதான் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் டீல் பண்ணுவாங்க, தன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்னா இந்த மாதிரி தான் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையும் வெரைட்டி ஆஃப் ஆக்ஷனை வெளிப்படுத்திருக்காரு கௌதம் மேனன். போலீஸ் கேம்போட ஓசியா இருக்காரு சேத்தன். ஸோ இவரை பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. ஸ்கிரீனை கிழிச்சிட்டு பேசாமல் போய் இவர் அடிச்சிடலாமான்ற அளவுக்கு அவருக்கு அந்த ஷவுட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே இல்லாமல் அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாரையுமே கோவம் வர அளவுக்கு ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவரை பார்த்தாலே நமக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காரு. ஒட்டு மொத்தமாக இந்த கேரக்டருக்கு இவர் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இப்படிப்பட்ட பல மனுஷங்க இருப்பாங்க அப்படின்றத அவர் கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. கத்துறதோ அடிக்கிறதோ மிரட்டுறதோ இல்லை, வெறும் ஒரு சீட்டில் உட்காந்து தான் பேசுகிற டயலாக்ஸ்லேயே தன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே நமக்கு அவ்வளோ வெறுப்பு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு சேத்தன். கதையே இவரை பற்றினது தான், மொத்த படமும் இவருக்காக தான், மொத்த தேடலும் இவரை பற்றினது தான். ஆனால் மனுஷன் படத்தில் மூணே மூணு சீன் தான் வராரு, ஆனால் அவர் வர அந்த மூணு சீனும் தேட்டர்ஸ் திரிக்குது. மூணு சீன்லையுமே இவருக்கு லிமிடெட் டயலாக்ஸ் தான் இருக்குது, ஆனால் அது எல்லாமே நோட்டபுள் மார்க்கபுள் டயலாக்ஸ் இருக்குது. ஒரு நாலு பேரை வச்சு என்னை அடித்து அம்மனமாக்கி தரையில் உட்கார வச்சதுக்கு அப்புறமா தான் நீயும் நானும் சமோன்னு நினைக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போடும்போது தேட்டரில் விசில் தெரிக்குது. இவர் பேசக்கூடிய டைலாக்ஸ் மூலியமா பெருமாள் வாத்தியார் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாருக்காக போராடிட்டு இருக்காரு, எதுக்காக போராடிட்டு இருக்காருன்னு சொல்லி இவர் மொத்தமா இவர் குறிப்பிட்டு பேசுற வசனங்கள்ல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. விஜய் சேதுபதியோட லுக் வைஸாவும் சரி ஆக்டிங் வைஸாவும் சரி பார்க்கும்போது நமக்கு ஓ பெருமாள் வாத்தியார் அப்படின்னா அவர் இப்படிதான் இருப்பார் போல அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தி செம்மையா பண்ணியிருக்காரு இந்த ரோலை. விடுதலை பார்ட் ஒன்ல பெருமாள் வாத்தியாரோட போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் பார்ட் டூல வந்து இவருக்கான ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், இவரை பத்தின டீடைலிங் நிறைய கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மள எல்லா வகையிலையும் ஒரு எமோஷனலா கட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் தான் மியூசிக் பிஜிஎம். ஸோ இந்த படத்துல பிஜிஎம் எங்க வருது, எங்க முடியுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு நாய்ஸ்லெஸ் ஆன மியூசிக்கை கொடுத்துருக்காரு ராஜா சார். ரெண்டே ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மொத்த படத்துலையும் சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு சீன்ல டயலாக் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் எப்படி ஒரே லேயர்ல இருக்குமோ அதே மாதிரி பிஜிஎம் ஒரே லேயர்ல இருக்கு.
ஒரு சீன் தனியா மியூசிக் தனியா அப்படின்னு நம்மளால ரெண்டையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. லைட் ஹார்ட்டடான ரெண்டு மெலடி சாங்ஸ், கனமான காட்சிகள்ல கனமான மியூசிக், ஒவ்வொரு சீனையும் ரொம்ப அழகா நகர்த்திட்டு போயிருக்காங்க மியூசிக்ன்ற ஆஸ்பெக்ட்ல. படம் ஆரம்பிச்ச உடனே முதல் 10 நிமிஷமா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீனை காட்டுவாங்க. அந்த சீன் வந்து முழுக்க முழுக்க ஒரு சிங்கிள் ஷாட்டால எடுக்கப்பட்ட ஒரு சீன். இந்த காட்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா எந்த பக்கம் வருது, எங்க போகுது, எப்படி நகருதுன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. ஒரு லைவான ஆக்சிடென்ட்டை நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற அளவுக்கு நெருக்கமா எடுத்திருப்பாங்க. ட்ரெயின்ல அடிபட்டு கிடக்குறவங்களும் சரி, அவங்களை காப்பாற்ற வரவங்களும் சரி, போலீஸ்காரங்களையும் சரி, அரசியல்வாதிகளையும் சரி, டாக்டர்ஸ், ஆம்புலன்ஸ், இப்படி ஒட்டு மொத்தமா அங்க பெரிய கிரௌட் இருக்கும். இப்படி எல்லா கிரௌடையுமே எல்லாருடைய ஆஸ்பெக்ட்லையும் எல்லா ஆங்கிள்லையுமே கவர் பண்ணி எதையுமே மிஸ் ஆகாம ஒரே சிங்கிள் ஷாட்ல தரன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை ரொம்ப சூப்பரா கேப்சர் பண்ணிப்பாரு. அதே மாதிரி படத்துடைய லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு சேசிங் சீன், வாத்தியாரை பிடிக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமா போலீஸ் படம் வந்து அங்க இறங்கும். சோ அங்க வந்து ஒரு ஊருக்குள்ள எடுத்துருக்காங்க. அந்த ஊர்கள்ல வீடு வந்து மலைப்பகுதியில் இருக்கனால மேல கீழே இறக்கமா இருக்கும். சோ இங்க கேமரா பாத்தீங்கன்னா இந்த சேசிங் ஃபயரிங் சீன்ல கேமரா எந்த பக்கம் போகுது, எங்க வருது, டாப் ஆங்கிள் எடுக்கிறாங்க, திடீர்னு லோ ஆங்கிள் இருக்கு, எங்க கட்டு வச்சிருக்காங்க, எங்க கண்டினியூட்டி பண்றாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது நம்மளே அந்த இடையூறுக்குள்ள நின்னா எப்படி இருக்குமோ லைவான ஒரு ஆக்ஷனை கேப்சர் பண்ணிருப்பாரு. ஒட்டுமொத்த படமும் காடுகள்லையும் மலைகளையும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஷாட்ஸ் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அதே மாதிரி ஒரு கரடு முரடான பாதைகளையும் வறட்சியான பாறையை மட்டுமே அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாரு. டே சீக்வன்ஸ், நைட் சீக்வன்ஸ், சேசிங் சீனு, சிங்கிள் ஷாட்ன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கேமராவை பறக்க விட்டுருப்பாரு வேல்ராஜ். 6 பால் 6 சிக்ஸ்ன்ற மாதிரி 6வது படம் 6வதாகவும் ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு வெற்றி மாறன். லொக்கேஷன் பார்க்கறது, கேஸ்டிங் சூஸ் பண்ணுறது, டெக்னீஷியன்ஸை வேலை வாங்குறது, எடுத்துக்கிட்ட கதையை சிறப்பாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி எஃபர்ட் போடுறது, எல்லா வகையிலையுமே இறங்கி வேலை பார்த்துருக்காரு வெற்றி மாறன். காட்சிகள் மூலியமாக வலியையும் வசனங்கள் மூலியமாக கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தோட ஆரம்பத்திலே ஸ்ட்ராங்காக வாய்ஸ் ஓவர் மூலியமாக டிஸ்க்ளைமர் கொடுத்தாலும் படத்தை பார்க்கும்போது காட்சிகளை பார்க்கும்போது இவர் நடந்திருக்க சில உண்மை சம்பவங்கள் இருந்து இன்ஸ்பயர் ஆகி இதை எடுத்திருக்காரு அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள் தவிர மற்ற கதாபாத்திரமான ஊர் மக்கள் ஆகட்டும், சக போலீஸ்காரங்களாகட்டும், ஹையர் அபிசியர்ஸ் ஆகட்டும், ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே தரமா கேஸ்டிங் பண்ணி அவங்க எல்லாட்டிலும் ஒரு சிறப்பான அவுட்டை வெளி வாங்கியிருக்காரு. இனிமேல் தப்பித்தவரி கூட வெற்றிமாறன் இருந்து ஒரு பிளாப் மூவி வரும்ன்ற நிலை இல்லைன்ற அளவுக்கு ஒரு இன்டென்ஸான டிராமாவை கொடுத்திருக்காரு. ஜெயமோகன் எழுதிய துணைவென்ற கதையை அடிப்படையா கொண்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த சிறுகதையை மயமா வச்சுக்கிட்டு தமிழகத்துல மலைப்பகுதி அங்கங்கே மலைவாழ் மக்களுக்கு நடந்த கொடுமைகளையும் சேர்த்து இந்த படத்தை ஒரு கோர்வையா கொடுத்திருக்காங்க. மலைவாழ் மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதிகாரிகள் அவங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை விட அதை இப்ப நம்ம ஒரு படமா பார்க்கும்போது நமக்கு அது எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. இப்படி எல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் விடுதலை. உண்மைக்கு நெருக்கமான கதை அப்படின்றதுனால இந்த படத்துல பெருசா கமர்சியல் எலிமெண்ட்ஸ் இல்ல. இருந்தாலும் இந்த படத்துல என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே மூலமா நம்மள கடைசி வரைக்கும் பரபரப்பா படத்தை பார்க்க வச்சிருக்காங்க. அரசாங்கத்தாலையும் சமூகத்தாலையும் ஒதுக்கப்படுவது மட்டும் ஒடுக்குமுறை அல்ல, எல்லா திறமையும் உள்ள ஒருவனுக்கு வாய்ப்பு தராமல் தடுக்கப்படுவதும் ஒடுக்குமுறை தான் அப்படின்றத இந்த படம் பேசியிருக்கு. சான்ஸ் கிடைச்சா எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. கிடைக்கலன்னா ஓடிடியில வரவும் மாச்சும் பாருங்க.